வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. ஐயா, என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் முக்கியமான கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் வந்துட்டு நினச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்குது? ஒரு செல்வம் பொருளாதாரத்தில் வந்துட்டு ஏற்றம் பெறுறதுக்கு வந்து என்னெல்லாம் வழிபாடு பண்ணலாம்? அது எந்த ராசிங்கிறத வச்சு இது பொறுத்து இருக்கு. ஒரு ஜாதகத்தில் நாலு குடையரே லக்னத்தில், அது ரிஷப வீடு, ரிஷப வீடு. அஞ்சு குடையவரும் லக்னத்தில் ரிஷப வீடு. ரிஷபத்துக்கு ரெண்டு குடையவனே அஞ்சு குடையும் புதன் லக்னத்திலேயே, அது ரிஷப வீடு. நாலு குடையவரும் சம்மந்தப்படுறாரு. இது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதே ரோஹிணியில் இருக்குது. லக்னம் தலை, லக்னம் தலை. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, தலைக்காவிரியில் போய், தலைக்காவிரியில் போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து வைங்க. அது சுக்கரனுடைய வீடு, கற்பக விருட்சத்துக்கான வீடு ரிஷபம். கற்பகத்துக்கான பேர் அங்கே தான் வரும். நம்ம புளியங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது குற்றாலம் பக்கத்தில், தென்காசி புளியங்குடி. அங்கே இருக்கக்கூடிய கற்பக நாச்சியார் அந்த அம்பாவை வழிபாடு செஞ்சு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு உங்கள் வீட்டில் வைங்க. இது காமனாக இல்லை, காமனாக கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு இதை செய்யுங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் போங்க. இன்ன கலர் கண்ணாடி பாட்டில் அடைச்சி வைங்க. ரோஸ் கலர் கண்ணாடி பாட்டில், ரோஸ் கலர் கண்ணாடி பாட்டில் அந்த தீர்த்தத்தை ஊற்றி வைங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும் போங்க அப்படின்னு சொல்லி, சார் இது ஒரு பரிகாரமானார், இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குன்னாரு. போங்க, இங்கே ஒரு ரோஸ், அங்கே நீங்கள் தீர்த்தெடுங்க, ரோஸ் கலர் கண்ணாடி பாட்டில் அடைங்க, அடைங்க. அதே மாதிரி இங்கே கற்பக நாச்சியார் கோயிலில் போங்க, ரோஸ் கலர் கண்ணாடி பாட்டில் கொடுங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க தீர்த்தம். வருடம் முழுக்க அந்த தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் நிலச்சிருக்கும். சரி, அதுக்கு பிறகு மழை பெய்யும் பொழுது இந்த தீர்த்தத்தை வீடு, மழை மழை பெஞ்சிருச்சுன்னா தனியாக ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிக்கோங்க. இந்த தீர்த்தத்துலேருந்து ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மழை நிலை கலந்து அப்படி மாற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து, இல்லைனா அடிக்கடி போய் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த கலர் கண்ணாடி பாட்டிலுக்குள்ள நீங்கள் அழைச்சி வைக்கணும். இப்படிலாம் சொல்லியிருக்கு சொல்லி அது இன்றைக்கி அவங்க நல்லா ஃபினான்ஷியலாக நல்லா இருக்காங்க. சார் சூப்பராக இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நிறையா இருக்குமா பரிகாரம்? ஒரு ரூட்டு கிடையாது, பிரபஞ்சத்தளவு பரிகாரம். இதுவுமே வந்துட்டு ஜாதகத்தை பொறுத்து, ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் வந்து காமனாக ஒரு சொல்லியிருக்கேன், இந்த தனுஷ்கோடி போயிட்டு இங்கே கோடீஸ்வரர் கோயிலுக்கு அந்த நம்ம கும்பகோணத்தில் கோயில் சொல்லியிருக்கேன், அதுவே வேலை செய்யும். ஸோ இப்போ வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தலையெழுத்துறதுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு என் கையில் இல்லை, பிரம்மா விஷ்ணு சிவன் கையில் இருக்குது. அதுக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்குது. இப்போ கன்னி வீடாக போச்சுன்னா அவங்க கன்னியாகுமரி சைடு தான் போய் ஆகணும். இப்படி ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கு தக்கவாறு வச்சுருக்கிறேன். ஒரு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மலேசியாவில் இருக்கார், அவர் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு ஜாதகம் பார்க்குறக்காக ஆன்லைனில் ட்ரை பண்ணிவிட்டு முடியலை. அதுக்கப்புறம் நம்ம ஆதன்கே வந்து, நீங்கள் யூடியூப்பில் இருக்க நம்பரை ட்ரை பண்ணுங்கள் சார், அது எப்பயும் பிஸியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, நான் கண்டினியூவாக ட்ரை பண்ணி அப்புறம் நம்மளுடைய நம்பரை வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி, அப்போ ஒரு மூணு மாதம், ரெண்டு மூணு மாதம் ஆயிரும் வெயிட் பண்ணி. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஜாதகம் சொல்கிறேன், சார் எனக்கு இந்த லைஃப்பில் எதுவுமே எனக்கு ஆகலை, எல்லா பரிகாரம் செஞ்சிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, என் தலையெழுத்து மாறுமா மாறாதா? அவர் கேட்குறது தலையெழுத்து. சார் உங்கள் தலையெழுத்து மாற்றன்னா என் கையில் இல்லை, இடம் சொல்கிறேன் போய் பண்ணுங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களால அவங்க விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம உடுமலைப்பேட்டை இருக்கு இல்லையா, உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் திருமூர்த்தி மலைன்னு பேர், மும்மூர்த்தி திருமூர்த்தி மலை, பிரம்மா விஷ்ணு சிவன் அங்கே இருக்காங்க. அமனலிங்கேஸ்வரர் கோயில்னு அது, கோயிலுக்கு பேர் அமனலிங்கேஸ்வரர் கோயில். இந்த நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்த இடம் அது, பொன்னுமணி படம் நிறைய எடுத்திருப்பாங்க, அதில் விஜயகாந்த் ஐயா படம் எல்லா படமும் எடுத்திருப்பாங்க. அங்கே போய் ஆற்றுல அந்த குளிச்சுட்டு, அமராவதி ஆற்றுல குளிச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை காலையில் தரிசனம், தரிசனம் பண்ணிவிட்டு நேராக அப்படியே அங்கேருந்து கொடுமுடி வரணும். கொடுமுடியில் வந்து காவிரி ஆற்றுல குளிக்கணும். காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு மத்தியானத்துக்குள்ளே 11 மணிக்குள்ள வந்துடணும். வந்து கொடுமுடியில் பிரம்மா விஷ்ணு சிவனை தரிசனம் பண்ணணும். இது ஒன்று. இதை முடிச்சுட்டு அப்படியே ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆற்றை கடந்து திருச்சி, திருச்சியில் போய் அங்கே போய் என்ன பண்ணணும்னா, நம்ம அம்மா மண்டபத்தில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அங்கேருந்து பிச்சாண்டவர் கோயில் அல்லது உத்தமர் கோயில், ரெண்டும் ஒன்று தான்,
முசிறி போகிற ரோட்டில் வரும் பிச்சாண்டவர் கோயில் சொல்லி திருச்சி டோல்கேட் பகுதியில், அங்கேயும் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே பாருங்கள். இது அமராவதி காவிரிலாம் கலக்குது, அமராவதியார் காவிரிலாம் கலக்குது, கொடுமுடியிலையும் காவிரி தான் ஓடுது, திருச்சியிலையும் காவிரி தான் ஓடுது, ஒரே காவிரி அமராவதி. அது ஒன்று மட்டும் அமராவதி மட்டும்தான் அது வித்தியாசம். இந்த மூணுலேயும் குளிச்சுட்டு மூணு மும்மூர்த்திகளையும் மூணு இடத்துலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒருக்க முயற்சி பண்ணுங்கள். எவர் இருக்கிற மலேசியா உங்களால் முடியுமான்னு சார் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க, ஏதாவது மாற்றம் தெரியுதா சொல்லுங்கள். ஏன்னா ஜாதகம் டோட்டல் லாக்கு, கிறக இறுக்கமாக இருக்குது அந்த ஜாதகத்தில், ஒன்று கொண்டு வேலை செய்யாமல் லாக் பண்ணி கிடக்கு. இது தலையெழுத்து மாத்திரம் அவரால் தான் முடியும், லக்கணமே பாதிச்சுப்பட்டு கிடக்கு. அந்த என்னமோ அவர் நேரமோ ஏன் நேரமோ தெரியல, போய் அங்கே போய் இதெல்லாம் செஞ்சுட்டு போய் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கார், லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. எனக்கு அது பெரிய எனக்கே அது ஷாக் ஆகி போச்சு. என்னங்க சொல்கிறீங்க என்ன? ஆமாம் சார், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சார், பணம் எனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, நான் ஏதாவது என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டார். இந்த கார் வாஷு இந்த மாதிரி இதாக பண்ணுங்கள், வாட்டர் வாஷ் பண்ணுறது கார் வாஷு, பணத்தை பாதுகாத்துக்கோங்க, தேவையில்லாமல் ட்ரேடிங் எதுவும் போய் சிக்கலாகாதீங்க, பாதுகாத்துக்கோங்க. எனக்கு கல்யாணம் நடக்குமா சார்? சீக்கிரம் நடக்கும், போயிட்டு வந்து வேண்டியிருக்கீங்களா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி என் பணம் வந்துருச்சு, நான் மூணு மாதத்துக்கு ஒருக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒருட போய்க்கு அவருக்கு ஒரு பணம் கிடச்சது அவருக்கு. இது ஆச்சரியம், எனக்கே ஆச்சரியம். இந்த ஜாதகம் எப்படா சில ஜாதகங்கள்லாம் ஜாம் ஆயிரும், வேலை செய்ய எவ்வளோ கிரகங்கள் போய் லாக் ஆயிரும். அதுக்கு போய் ஒரே நாளில் அதை செஞ்சு மூணு இடத்துலையும் பிரம்மா விஷ்ணுச்சு வந்தான். அதுவே எனக்கு ஒரு புதிய தகவலாக இருக்குது. அதை போய் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ். அது இந்த மாதிரி நிறையா நடந்துருக்குங்கம்மா, நிறையா நடந்திருக்கு. சிலது நடக்காமையும் போயிருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கிறதான் செய்வேன் நான். அது அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் முழுசும். நம்ம சில ஜாதகங்களுக்கு உடனே விட கிடச்சிடாது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, போனோடனே அவர் கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாரா? சார் லூஸ் மோஷன் போகுது, வயிற்றால் இதுதானே சொல்லுவார். சரி வா, ரெண்டு இன்ஜெக்ஷனை போடுவார், ஒரு ட்ரிப்ஸை போடுவார், சரியாகலை, மருந்து வேலை செய்யலை, திருப்பி ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, எண்டோஸ்கோபி பார்ப்பாங்க, ஏன் போகுது, அதுக்கப்புறம் தான் கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரைட்டா? எடுத்தோடனே சொல்லிட முடியாது எல்லாருக்கும். சில ஜாதகங்களுக்கு டக்குன்னு போனோடனே, சில டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு ஊசியை போட்டோன்னே சரியாகுது, கரெக்ட் கரெக்டாக இல்லையா? சில பேர்ட்ட போனோடனே கொஞ்சம் லேட் ஆகுது, சில பேர்ட்ட போகும்பொழுது ரெண்டு எல்லாம் ஃபுல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி தான் ஜோதிடமும். ஏன்னா அது ஜோதிடமும் பிரபஞ்சமும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ நான் தனியாக நான் மட்டும் இந்தியாவுக்குள்ளே சுற்றி திரிகிறேன்னா சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம், கரெக்டுங்களா? இப்போ நான் 1972 பிறந்தாலும் அன்றைக்கி ஆதன் மீடியா இருந்துச்சா? இந்த ஆதன் மீடியா உருவாக்குறதுக்கு இத்தனை பேர் பிறந்து இதை உருவாக்கி இதுக்குள்ளே இவ்வளோ தொழிலாளிக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அதுக்குள்ளே நான் வந்து பேசி நான் பிரபலமாயிருக்கேன். அப்போ எனக்கு இத்தனை பேர், என்னுடைய வளர்ச்சிக்கு இத்தனை பேர் சப்போர்ட் தேவைப்படுது. தனிப்பட்ட ஜாதகங்கிற சுத்த கம்பக் அப்படிலாம் கிடையாது, சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம். பிரச்சனை யாரால் வரும்? ஒன்று பக்கத்து வீடால் வரும், இல்லை வீட்டில் இருக்காள் வரும், இல்லை வேலைக்கு போன இடத்துல வரும், இல்லை தொழில் பண்ணுற இடத்துல வரும், இல்லை பாதசாரியால் பிரச்சனை வரும், எங்கிட்ட போகும்போது அடி போடுறது, சைக்கிளில் மோதுறது. அப்போ முன் ஜென்மத்தினுடைய தொடர்புகள் தான் எல்லாமே. இதை படித்தீங்கன்னா உங்களுக்கே சுவாரஸ்யம் போயிடும், இவ்வளோ விஷயம் இருக்கா ஜோதிடம் அப்படின்னு. சரிங்களா? இதான் இப்படிலாம் சொல்லியிருக்கு. சரிங்கம்மா, நன்றி. நன்றி எல்லாத்துக்குமே, எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவாக பதிலளிச்சிங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.